தல தோனி இன்னைக்கு மேட்ச்ல இம்பாக்ட் பிளேயர் ஆட போறாரா? இல்ல இல்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கான மேட்சை தல ஆடுவாரா? என்ன நடந்துகிட்டு இருக்கு, எதனால இந்த மாதிரி கேள்விகள்லாம் வருது அப்படின்னு சொல்லி ஃபுல் டீடைல்டா நம்ம பார்க்கலாம். அண்ட் இன்னைக்கு மேட்ச் டே, மேட்சோட ப்ரிவியூ, கண்டிஷன்ஸ் எப்படி இருக்க போகுது, யாரெல்லாம் ரன்ஸ் அடிக்க வாய்ப்பு இருக்கு, அதுக்கப்புறம் நம்மளோட மேட்ச் அப்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்க்கலாம். அப்ப வீடியோ கலிக்கும் லைக் கொடுத்துருங்க, சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. வாங்க இஸ் வீடியோக்குள்ள போகலாம். விஷன் லெவலில் உங்களுக்காண்டி ஒரு புது ஆஃபர், நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி சைன் இன் பண்ணுறப்ப எல்லோ அப்படின்ற கூட யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100 rupees ரியல் கேஷ் வந்து கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் கிராண்ட் லீக்ஸ் எல்லாம் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ சேஃப் அண்ட் ரெஸ்பான்சிபிள் ஆடுங்க. ஓஎஸ் இன்னைக்கு மேட்ச் டே, சிஎஸ்கே வர்சஸ் எஸ்ஆர்ஹெச்ஆ எச்ஆர்ஹெச்ஆ, எந்த மாதிரி ஆட போகிறாங்க சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டானு மேட்ச் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும். எஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வென்யூவை பற்றி பேசுவோம். ராஜீவ் காந்தி ஸ்டேடியம். இந்த ஐபிஎல்ல இது வரைக்கும் ஒரு மேட்ச் தான் வந்து ஆடிருக்காங்க. அந்த ஒரு மேட்ச்லேயே கிட்டத்தட்ட 500 runs கிட்ட ப்ரொடியூஸ் பண்ண விக்கெட் இது. ஆல்மோஸ்ட் 1.5 weeks ஆயிடுச்சு. ஸோ அதனால் அதே விக்கெட் கொடுக்க கூட வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி இந்த ஐபிஎல்ல 270+ 2 times வந்து அடிச்சிட்டாங்க. இந்த மேட்ச்ல 3rd time அடிக்க வாய்ப்பு இருக்கு, அதுவும் நம்ம சிஎஸ்கே அடிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட்ல வந்து நான் வந்து 2 players வந்து சொல்றேன். ஒன்னு அபிஷேக் சர்மா, இன்னொன்னு ருத்துராஜ் கெய்க்வாட். ரெண்டு பேருமே இன்னைக்கு ரன்ஸ் அடிக்க வாய்ப்பு இருக்கு. ருத்துக்கு இன்னைக்கு ஒரு பிரேக் த்ரூ இன்னிங்ஸ் வந்து அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க உங்களோட பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட்டை மறக்காம கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. ஓகே, இப்ப அப்படியே மேட்ச் அப்ஸ்க்கு வந்து வருவோம். ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்பே ருத்துராஜ் கெய்க்வாட் வர்சஸ் ஜெயதேவ் உனட். எஸ், ருத்து வந்து லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு அகேன்ஸ்டா ஸ்ட்ரகிள் ஆகிறார் அப்படின்றது ஆல்மோஸ்ட் எல்லா டீமே வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. அதனால எஸ்ஆர்ஹெச்மே கண்டிப்பா ஜெயதேவ் உனட்கத்தை வந்து ஆடுவாங்க, இல்ல நட்ராஜன் வந்து ஆடுவாங்க. ஸோ அந்த மாதிரி லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் எப்படி ருத்து இந்த மேட்ச்ல ஆடுறாரு, அகேன் உள்ள வர பாலுக்கு அவுட் ஆக போறாரா, இல்ல வெளியே போற பாலுக்கு எஜ் கொடுக்க போறாரா, இல்லனா இறங்கி போய் டமால்டு மீன் அடிக்க போறாரா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பிச்சில் ருத்துக்கு ரன் ஸ்கோர் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ ருத்து ஈஸியாக டேக் ஆன் பண்ணுவார் இந்த பேட்டலில் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த மேட்சப் வந்து டிராவிஸ் ஹெட் வர்சஸ் தீபக் சஹர். எஸ், கண்டிப்பாக டிராவிஸ் ஹெட் பவர் பிளேல டேக் ஆன் பண்ண தான் போறாரு. அப்போ நம்மளோட கீ பவுலர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க தீபக் சஹர். எஸ், இது வரைக்கும் 3 matches வந்து ஆயிடுச்சு. தீபக் சஹர் சொல்லிக்கிற மாதிரி பெரிய பர்ஃபார்மன்ஸ் எதுவும் வந்து பண்ணலை. அவரோட பெஸ்ட் இந்த மேட்ச்ல வந்தால் உண்மையிலேயே சிஎஸ்கேக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை பெஸ்ட் இல்லாட்டியும் பவர் பிளேல ஒரு 2 wickets, மேக்ஸிமம் 2 wickets எடுத்தாலே வந்து போதும் சிஎஸ்கேக்கு ஒரு பயங்கர பூஸ்டாக வந்து அது இருக்கும். ஸோ நம்ம சரி டிராவிஸ் ஹெட்டை எப்படி ஸ்விங் பண்ணி எடுக்க போறாரு, இல்ல டிராவிஸ் ஹெட் ஸ்ட்ரைட்டாவே அடிக்க போறாரா சரி அப்படினு சொல்லி பார்க்கலாம். அடுத்த மேட்ச் அப் டாரல் மிச்சல் அண்ட் சிவம் டூபே வர்சஸ் ஷபாஸ் அகமத் அண்ட் மயங்க் மார்க்கண்டே. இந்த பேட்டல் நான் எக்ஸ்பிளைன் பண்ணனும் அப்படிங்கற அவசியமே இல்ல. ரெண்டு ஸ்பின்னர்ஸ் இங்க, ரெண்டு ஸ்பின் பேஷர்ஸ். பட் இதையும் வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. இவங்க வந்தாலே ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. ஆல்ரெடி டீம்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா பேஸ் பவுலர்ஸோட வராங்க. சோ அந்த மாதிரி ஏதாவது எஸ்ஆர்எச் பண்றாங்களா இல்ல ரிஸ்க் எடுக்கறாங்களா அப்படினு சொல்லி பாப்போம். ஒருவேளை அப்படி ரிஸ்க் எடுக்கறாங்கனா மிச்சல் அண்ட் டூபே ரெண்டு பேருமே வந்து பெரிய சிக்ஸர்ஸ் அடிக்கவும் ரிஸ்க் எடுக்கணும். அவங்க எடுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இந்த மேட்சப்பில். அண்ட் கடைசி மேட்சப் நம்மளோட டெத் பவுலர்ஸ், முக்கியமாக மதிஷா பத்திரன் அண்ட் துஷார் தேஷ் பாண்டே. பிகாஸ் மோஸ்ட்லி இன்னைக்கு சிஎஸ்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னரோட போவாங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ துஷார் தான் வந்து டெத் பவுலிங் போடுற மாதிரி இருக்கும். பேசிக்காக நம்மளோட டெத் பவுலர்ஸ் வர்சஸ் ஹென்ரிச் கிளசன். ஹென்ரிச் கிளசன் அவரோட ஃபார்ம் ஆஃப் த லைஃப்ல இருக்காரு. பத்திரனாவும் துஷாரும் இல்லை ஏதாவது ஒரு டெத் பவுலரோ அவருக்கு இறையாக போறாங்களா இல்லை அவரே இறையாக்க போறாங்களா அப்படின்றது தான் இங்கே கதையே. இந்த மேட்சப்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஃபைனல் மேட்சப் அது என்ன மேட்சப் அப்படின்னு சொல்லி வீடியோட எண்டில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ மறக்காம பாருங்க. இப்போ நம்ம தலையோட விஷயத்துக்கு வருவோம். டிசி மேட்ச்ல அப்படி ஒரு இன்னிங்ஸ் ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் தலைக்கு வந்து காலில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். அவர் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாரு, ரொம்பவே லிம்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாரு கிரவுண்ட்ல இருந்து பெவிலியன் போகும் போதெல்லாம். அது தான் சின்ன பிரச்சனையா இருக்கும், அடுத்த நாள் சரியா போயிடும் அப்படின்ற மாதிரி நினைச்சோம். பட் அடுத்த நாள் அவர் வைசாக்ல இருந்து ஹைதராபாத்துக்கு வரதுக்கு ஃபிளைட்டை போர்ட் பண்றப்பயுமே வந்து அவருக்கு அந்த இஷ்யூ வந்து இருந்தது வந்து தெரிஞ்சிச்சு. சில வீடியோஸ் எல்லாம் கூட வந்திருந்துச்சு அவர் லிம்ப் பண்ற மாதிரி. அடுத்து தலை சக்சஸ்ஃபுல்லா ஹைதராபாத்துக்கு வந்து வந்திருக்காரு. ஆனா அதுக்கப்புறம் நடந்ததுதான் விஷயமே. என்ன அப்படின்னு பார்த்தா தலை ஹைதராபாத்ல சிஎஸ்கே ஒரு 2 practice sessions வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 2 practice sessions தலை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல. இதுக்கு முன்னாடி வைசாக்லயும் சிஎஸ்கே 1 practice sessions வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க டிசி மேட்சுக்கு முன்னாடி. அதை வந்து மிஸ் பண்ணியிருந்தாரு. பட் அது வந்து இந்த பேட்டிங்லாம் அவர் ஆடுறதுக்கு முன்னாடி, அவர் பேட்டிங் பண்ணதுக்கு அப்புறமா தான் காலில் வந்து அந்த லிம்பிங் ஆகிற அளவுக்கு வந்து பிரச்சனை வந்து வந்துச்சு. அதுக்கப்புறம் தலை ப்ராக்டிஸ் பண்ணலை. ஸோ டைரெக்டாக தலை மேட்சுக்கு வந்து இறங்க போறாரா இல்லைனா இன்னும் இந்த மேட்ச்சில் நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி உட்கார போறாரா அப்படின்னு தெரியல. பட் தலை லைக் ப்ராமிஸ் பண்ண மாதிரி இது வந்து என்னோட சைட்லேருந்து ஒரு கிஃப்டாக இருக்க போதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால அவர் கால் எப்படி இருந்தாலும் ஆடுவார் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன். ஸோ தலை 99% ஆட தான் வந்து ட்ரை பண்ணுவார். பட் ஒரு ட்விஸ்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. அவருக்கு வந்து ரொம்பவே கால் வந்து முடியல, பட் இருந்தாலும் ஆடணும் அப்படின்னு நினச்சாருனா இம்பாக்ட் பிளேயராக வர வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்த்தா ஒரு புது பிளேயரை உள்ளே கூட்டு வரணும், அதாவது அவனீஷ் ராவ். வேறு கீப்பர்ஸ் சிஎஸ்கே கிட்ட அவைலபிளாக இல்லை. எனக்கு தெரிஞ்சு இதுவுமே வந்து பிரச்சனையாக தான் இருக்கும். ஏன்னா டீம் காம்பினேஷன் பாதிக்கும். இப்போ சிஎஸ்கே ஒரு நல்ல ஃப்ளோவில் வந்து இருக்காங்க. யார் யார் ஆட வைக்கணும் ஆட வைக்கக்கூடாதுன்னு இப்போ
இம்பாக்ட் பிளேயரா தலை வந்து ஆடுறாருன்னா எக்ஸ்ட்ரா அவனீஷ் வந்து கூட்டு வர மாதிரி தான் இருக்கும். ஸோ இம்பாக்ட் பிளேயருமே கஷ்டம் தான், ஒன்னே தலை ஆடுவாரு இல்ல ஆட மாட்டாரு, ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் நடக்க போகுது. பட் என்ன பொறுத்த வரைக்கும் தலை ஆடுவாரு, ஆடணும். அதுவும் பர்சனலா எனக்கு இந்த மேட்ச் தலை ஆடினா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. அதுக்கான ரீசன் என்னன்னா, ஆப்போசிட் கேப்டன் வந்து பேட் கமின்ஸ், வேர்ல்டுலயே கரண்ட் பெஸ்ட் கேப்டன், இந்தியாவை வேர்ல்ட் கப்ல ஓட விட்ட கேப்டன், அவருக்கு அகேன்ஸ்டா இந்தியாவோட பெஸ்ட் கேப்டன் MSD என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கணும்னு நான் ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இதுதான் நான் அப்பயே சொன்னேன், அந்த ஃபைனல் மேட்ச் அப் தோனி வர்சஸ் கமின்ஸ். நீங்க என்ன நினைக்கிறீங்க, இன்னைக்கு தலை ஆடுவாரா ஆட மாட்டாரா, உங்களோட ஒப்பீனியன் வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பின்னாடி குறைக்கும் லைக் கொடுத்துருங்க, சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் வந்து உங்க எல்லாத்தையும் பார்க்குறேன். பை கைஸ்.